ஹாய் அண்ட் வெல்கம் டு ஜிஎல் லைஃப் ஹாக்ஸ். இன்றைக்கு ஃபுட் ப்ராசஸரில் ரொம்பவே ஈஸியாக குவிக்காக ஹெல்த்தியான முறையில் பீட்ரூட் சப்பாத்தி எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபுட் ப்ராசஸரில் சாப்பர் பிளேட் போட்டுட்டு கேரட், பீட்ரூட், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். எவ்வளோ குட்டி குட்டியாக சாப் பண்ணிடுச்சு பாருங்கள். நம்ம வேலையும் ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். இதை ஒரு போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூடவே 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன். கோதுமை மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் சால்ட், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, இது ரெண்டும் சேர்த்து எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நல்ல பாயிலிங் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நல்ல சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சிட்டு நார்மலாக நம்ம எப்போவுமே சப்பாத்தி போடுற மாதிரி நம்ம 2 பக்கமும் குக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான பீட்ரூட் சப்பாத்தி ரெடி ஆகிடும்.